ஸோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்வீட்டம் சீசன் டூவோட கடைசி எபிசோட் 8th எபிசோட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி மொதல் 7 எபிசோட பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த சீரீஸ் புரியும். இந்த எபிசோடோட ஆரம்பத்திலேயே சீஃப் லேடி வந்து கண்ணாடி போட்டு இருக்கிறவனை எழுப்புவாங்க. அவன் தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்து பயந்துருவான், என்ன சின்னோன்னே, எனக்கு ஒரு சின்ன உதவி வேணும், நீ மட்டும்தான் இதை பண்ணி ஆகணுன்ற மாதிரி இவங்க உதவி கேட்பாங்க. கண்ணாடியும் சரி ஓகேன்ற மாதிரி ஒத்துப்பான். அதுக்கு அடுத்த சீன்லயே சமந்த் பாட்டோட எண்டிங்கை கட்டுறாங்க. இங்கே ஒரு சோல்ஜர் வந்து ஃபர்ஸ்ட் சீஃபை கூப்பிட்டு இருப்பார்ல, அப்போ இவரோட கண்ணு கருப்பாகும், டக்குன்னு திரும்பினா நார்மல் ஆகிடுவார். உடனே அந்த சோல்ஜர், சார் எப்படி கரண்ட் கட் ஆச்சுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி கரண்ட் பாக்ஸ் அந்த கூப்பிட்டு போய் காட்டுவான். இது ஒன்றும் தற்செயலில் நடந்த மாதிரி தெரியல சார், யாரோ வலுக்கட்டாயமாக வயரை இழுத்து அறுத்துருக்காங்க, இது யார் பண்ணியிருப்பான்னு தெரியல சார்ன்ற மாதிரி இந்த சோல்ஜர் சொல்லிகிட்டே இருப்பான். முதல் சீஃபு கீழே இறங்கி பார்க்கும்போது கீழே ஒரே ஒரு ரிங்கு மட்டும் கிடைக்கும். அந்த ரிங்கு பார்த்தோன்னே இவர் கண்டுபிடிச்சிருவார், ஏன்னா மேக்கப் போட்டுன்னு இருக்கிற பொண்ணு தான் இந்த மாதிரி ரிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கு அடுத்த சீனில் கண்ணாடியாக சீஃப் லேடியும் காட்டுறாங்க, அவங்களோட ரூமுக்கு தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இங்கே பாரு, எனக்கு நீ ஒரு உதவி பண்ணியே ஆகணும், இங்கே இருக்கிறது எப்படி இருக்குன்ற மாதிரி இவங்க ஃபஸ்ட்டு கேட்பாங்க. நல்லதாக இருக்குது, இங்கே இருக்கிறதுனால தான் நான் உயிரோடு இருக்கேன், இல்லைனா நான் செத்துருவேன்லன்ற மாதிரி இவன் பேசிகிட்டு இருப்பான். இதை கேட்டோன்னே சீஃப் லேடி, நான் இந்த இடத்த பெருசாக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் மொதல் சோல்ஜர் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டார் கண்டிப்பாக, ஏன்னா இன்ஃபெக்ட் ஆனவங்க நிறைய பேர் ஒழிஞ்சிக்கணும்னு நினைப்பாங்களே அந்த இடத்துல, அதுக்கு அவர் ஒத்துக்கவே மாட்டார்ன்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னே, இன்ஃபெக்ஷனாக இருக்கிறவங்களை நீங்கள் காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா, அதையே என்கிட்ட சொல்கிறீங்கன்ற மாதிரி நடிப்பான். டக்குன்னு கத்தி வச்சு கையை கீழ்ச்சோன்னா அவன் வெளியே ஓடி போக பார்ப்பான். எல்லாருக்கிட்டேயும் உங்களை பற்றி சொல்கிற இருங்கன்ட்டு, என்ன சொல்வேன் நீ இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லுவேன்ட்டு பக்கத்தில் வந்து பார்ப்பாங்க. அவனோட காயமும் ஆறிடும், நான் சொல்கிறத கேளு, இல்லைனா அந்த பாட்டிக்கு நேர்ந்த நிலைமை தான் உனக்குன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சோல்ஜர்லாம் மேக்கப் போடுற பொண்ணை எழுப்பி, இதானே உன்னோட ரிங்குன்ற மாதிரி கேட்பாங்க. அந்த பொண்ணை யோசிச்சுட்டு, இல்லையே என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ரிங்கே கிடையாதுன்ற மாதிரி சொல்லுவா, என் கூட ஒழுங்காக வாங்கன்ட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் சீஃப் அந்த கரண்ட் ப்ராப்ளமான இடத்துல வந்து பார்த்தா சீஃப் லேடி தான் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அதே டைமில் இந்த இடத்துக்கு தான் அந்த மேக்கப் போடுற பொண்ணையும் கூப்பிட்டு வந்து, இவ தான் இந்த கரண்ட்டை கட் பண்ணியிருக்கா, இது ஒன்றும் சாதாரணமாக நடக்கலை, ரிப்பேர் பண்ண உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம்ல, இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்ற மாதிரி முதல் சீஃப் கேட்பாரு. சரி சீஃப் லேடி ஏதாவது சொல்லி பொண்ணை காப்பாற்றுவாங்க சமாளிப்பாங்கன்னு பார்த்தா உடனே கண்ணத்துலேயே அரைஞ்சிட்டு, நீ எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, இந்த பொண்ணை நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்கன்ற மாதிரி இவங்க சொல்லிடுவாங்க. ஆர்மிக்காரங்களாம் அந்த பொண்ணை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு கத்துவா, அம்மா நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பா. அடுத்து நம்ம கண்ணாடியை காமிச்சா அவன் வந்து ஒரு ரூம்குள்ளே உட்காந்துட்டு இருப்பான். அந்த சீக்ரெட் ரூம்குள்ளே ரெண்டு ரூமாக இருக்குப்ல இருக்கு, மொதல் ரூமில் உட்காந்துட்டு இருப்பான். என்ன சீஃப் லேடி நம்மளை உட்காரச்சிட்டு போனாங்க ஆளையே காணோன்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்க வந்துருவாங்க. சரி வா வா, முக்கியமான ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்ட்டு சீக்ரெட் டோரை திறப்பாங்க. அவன் படிக்கட்டில் கீழே இறங்கிட்டு இருப்பான். உடனே அவனோட பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. அவன் திரும்பி பார்க்கும்போது அப்படியே எட்டி விடுவாங்க, கீழே உழுந்து கையெல்லாம் பயங்கரமாக காயமாய் ரத்தமாக வலியும். அவன் உடனே மயக்கத்துலேருந்து தெளிஞ்சு, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, உதவின்னு தானே கூப்பிட்டீங்க, என்னை ஏன் உள்ளே தள்ளி விடுறீங்கன்ற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டு சீஃப் லேடி அழ ஆரம்பிச்சிருவாங்க. நீ மயக்கத்துலேருந்து தெளிஞ்சிருக்கூடாது, உனக்கு வலிக்கக்கூடாதுன்னு தான் நான் இப்படி பண்ணேன், ஆனால் நீ இப்போ வலியோட சாக போகிற புள்ள இருக்கு அப்படின்ட்டு அவங்க அழுதுகிட்டு மணிப்பேர கெட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கண்ணாடியோட கதை என்னன்னு தெரியல, உள்ளே ஒரு மான்ஸ்டர் இருக்கிற மாதிரி மான்ஸ்டரோட சத்தம் மட்டும் கேட்கும். அதுக்கப்புறமா இந்த ரிசர்ச் லேப்குள்ளே வந்திருக்கிற ஆர்மிக்காரங்களை கட்டுறாங்க. ஹைட்டாக இருக்கிற ஆர்மிக்காரனும் இன்னொரு ஆர்மிக்காரனும் தேடி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த ஹைட்டாக இருக்கிற ஆர்மிக்காரன் போகிற இடத்துல ஒரு பள்ளமாக இருக்கும், பார்த்தா அதுக்குள்ளே ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் இருக்கோங்க. இது வித்தியாசமாக இருக்குது, மான்ஸ்டர்ஸை ரெண்டு பாதியாக பிரித்து வச்சுருக்காங்க, இதுக்குள்ளே ஏதோ ஒன்று சரியில்லைன்ற மாதிரி பேசிட்டு கூட இருக்கிறவன் போவான். அப்போ பள்ளத்தில் இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸும் ஹைட்டாக இருக்கிற ஆர்மிக்காரனை பிடிச்சி காலை வலிக்க பார்க்கும். உடனே கூட இருக்கிறவன் தான் ஃபயர் கண்ணை வச்சு எரிச்சு அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் உள்ளே தள்ளி விட்டுருவான். அப்போ பின்னாடி டோர் வழியாக ஒரு வயசான ஆள் வந்துட்டு, சாகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஒழுங்காக இந்த வழியாக வாங்கன்ற மாதிரி ஒரு டோரை திறப்பான். அந்த டோருக்குள்ளே இவங்க போனோன்னா கதவை க்ளோஸ் பண்ணிடுவான். என்னடா நம்மளை மாட்டி விட்டு போயிட்டாம்பில் இருக்குன்னு இவங்க டோரை திறக்க ட்ரை பண்ணால் சைடில் இன்னொரு டோர் இருக்கும், அந்த டோரையும் வந்து லாக் பண்ணிட்டு அவன் கிளம்பி போயிடுவான். இவங்க ரெண்டு பேரும் வசமாக இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்து ஆர்மிக்காரங்க பார்த்தா ஒரு ரூம்குள்ளே வந்து தேடிட்டு இருப்பாங்க. இந்த ரூம்குள்ளே ஏதாவது நமக்கு தேவைப்படுற மாதிரி இருக்காது பாருன்ற மாதிரி தேடிட்டு இருப்பாங்க. அதே டைமில் நம்ம டாக்டரை காமிச்சா அந்த முட்டை பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு, நீ என்னவா இருக்க, தெரிஞ்சிக்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், தயவு செஞ்சு வெளியே வா, உன்னை பார்த்தா தான் எனக்கு சந்தோஷன்ற மாதிரி புலம்பிக்கிட்டு அந்த முட்டைக்கு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருப்பான். மறுபடியும் ரெண்டாவது சீஃபையும் கூட இருக்கிறவனையும் காட்டுறாங்க. இவங்க தேடிட்டு இருக்கும்போது கபோர்டுக்குள்ளேருந்து ஒரு சத்தம் வரும், திறந்து பார்த்தா உள்ள ஒரு பொண்ணு தான் உட்காந்துட்டு இருப்பா. ரெண்டாவது சீஃப் அந்த பொண்ணை பார்த்தோன்னா கத்துவார், யார் நீ வெளியே வான்ட்டு, கூட இருக்கிறவன் தான், இங்கே பாருமா பயப்படாத, நாங்கள் உனக்கு உதவி தான் பண்ண வந்திருக்கோம், நீ மனுஷியா மான்ஸ்டரான்ற மாதிரி கேட்பாங்க. அந்த பொண்ணு எதுவுமே சொல்ல மாட்டா, வெளியே எடுத்து அந்த பொண்ணை உட்கார வச்சோன்னா அவளுக்கு குளிரும் போல இருக்கு, நடுங்கிட்டு இருப்பா. உனக்கு குளிர் தான்ட்டு கூட இருக்கிறவன் அவனோட ஜாக்கெட்லாம் கழட்டி போத்தி விடுவான், எங்களை மாதிரி யாரையாவது நீ பாத்தியா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்பாங்க. நான் பார்த்துருக்கேன்ற மாதிரி அந்த பொண்ணு சொன்னோன்னே, அப்போ எங்களுக்கு கண்டிப்பாக அந்த சோல்ஜர்கிட்ட கூப்பிட்டு போன்ற மாதிரி ரெண்டாவது ஆர்மிக்கார சொல்வார். இவனும் ஹெல்ப் கேட்பான். சரி இவன் ரொம்ப நல்லவனாக இருக்கான்னுன்றதுக்காக அந்த பொண்ணை ஓகேன்ற மாதிரி ஒத்துப்பா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ கட்டுறாங்க, ஃபயர் ஃபைட்டருக்கு என்னாச்சுன்ற மாதிரி ஆர்மிக்காரன் கேட்பான்.
இவங்க கப்பல் ஃபுல்லா நெருப்பு எரிஞ்ச இடத்துல இருந்தாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க ஹீரோ. இதை கேட்டோன்னு ஆரம்பிக்கிறேன், அப்ப இவங்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்தா மட்டும் போதும், இல்லனா இவங்க ஆர்கன்ஸ் எல்லாம் போயிடும்ட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் தேடுவாங்க. இது பெரிய ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் இருக்கும். கடைசியில் ஆர்மிக்காரங்கிட்ட ஒண்ணு கிடைச்சிரும், ஆனா அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஆக்சிஜனே இருக்காது, வேஸ்ட், ஆக்சிஜன் தரலனா இவங்க இறந்துருவாங்கன்ற மாதிரி ஆர்மிக்காரன் சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்டோன்னா டான்சர் பொண்ணு, இவங்களை எப்படி இருந்தாலும் காப்பாத்தி ஆகணும்ட்டு ஹீரோ கிட்ட தூக்கு, நம்ம ஏதாவது பண்ணலாம் இவங்கன்ற மாதிரி சொல்லி பாப்பா. ஹீரோவும் இதுக்கப்புறம் அவங்கள காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி அமைதியா விட்டுருவான். அதுக்கு அடுத்த சீன்ல அந்த கன்மேனையும் அந்த பொண்ணையும் காட்டுறாங்க. அந்த பொண்ணு சரியான கல் நெஞ்சக்காரணி, வெளியே தான் பார்க்க ரொம்ப மோசமானவனா இருக்கேன்னு பார்த்தா மனசுக்குள்ளேயும் இப்படிதான் இருக்கேன், உன்னை எனக்கு ரொம்ப சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருப்பா. இங்கே பார், நமக்கு எது நல்லதோ அதை தான் பண்ணுறோம், இங்கேருந்து ரொம்ப தூரம் நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவான். சரி போ, உன் கூட வரணும்னு இருக்குன்ற மாதிரி அந்த பொண்ணு அமைதியாக இருப்பா. அப்போ இவர் பக்கத்தில் ட்ரிங்க்ஸ் மாதிரி ஒன்று வச்சுட்டு இருப்பார், அடிக்கடி குடிப்பார்ப்பில் இருக்கு, அதையும் இந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பா. அடுத்து மறுபடியும் ஹீரோ காமிச்சா டான்சர் பொண்ணு ஹீரோ பக்கத்தில் உட்காந்து அவங்களை நீ இப்படியே விட போறியா சாகிறதுக்குன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லுவா. ஹீரோ உடனே அவங்களோட விருப்பமாக அதான் நினைக்கிறேன், அந்த கப்பல் எரியும் போது அவங்க நினைச்சிருந்தா வெளியே வந்திருக்கலாம், ஆனா அவங்க சாகணும்னு நினைச்சுதான் அதுக்குள்ள இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு மத்தவங்களாம் எப்படி இருக்காங்கன்ற மாதிரி எல்லார பத்தியும் விசாரிப்பான். அப்புறம் அந்த கிட்டார் வசிக்கிற பொண்ணு அவெல்லாம் இறந்துட்டா, சில பேர் தான் உயிரோட இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பா. என் அண்ணனை கடைசியா நீ தான் பார்த்த, அவனுக்குள்ள சிம்டம்ஸ் இருந்திருக்கு, அவன் மான்ஸ்டரா மாறிட்டானா, நீ அவனை பாத்தியான்ற மாதிரி கேட்பா. டான்சர் பொண்ணு இத்தனை நாளாக அவங்க அண்ணனை தானே தேடியிருப்பா, இல்லை நான் கடைசியாக அவனை பார்க்கும்போது கூட அவன் மான்ஸ்டரா மாறினானு நான் பார்க்கலன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அவன் எங்கேயாவது உயிரோட இருப்பான் மட்டும் நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லி வருத்தப்பட்டு இருப்பா. இதெல்லாம் கேட்டு ஹீரோ ரொம்ப சோகமாக வெளியே போயிட்டு இருப்பான். நல்ல ஆர்மிக்காரன் தடுத்து நீ எங்கே போறன்ற மாதிரி கேட்பான். அந்த ஃபயர் ஃபைட்டர் சாவதுக்குள்ளே அவங்களை கடைசியாக பார்க்க வேண்டிய ஒரு ஆள் இருக்காங்க, அவங்கள தான் கூப்பிட்டு வர போறன்ற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டவனா ஆர்மிக்காரன் டான்சர் பொண்ணு இத்தனை நாளாக ஒன்னை தான் தேடிட்டு இருந்தாளான்ற மாதிரி கேட்பான். இல்லை அவள் தேடிட்டு இருந்தது வேற ஒரு ஆளை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாங்க. அந்த கிளம்பி போயிடுவான். சரி ஹீரோ எங்கே போகிறான்னு பார்த்தா அந்த மான்ஸ்டர் பொண்ணை கூப்பிட்டு வரதான் போயிருப்பான். உன்னோட அம்மா சாக போகிறா கொஞ்ச நேரத்தில், அவளை கடைசியாக ஒரு தடவையாவது வந்து பார்த்துறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்துவான். அவள் வெளியே அப்போ தான் வருவா, சாவறதுன்னா என்னன்ற மாதிரி கேட்பாளா. அதுக்கு அர்த்தம் என்னென்னா இதுக்கப்புறம் உன்னோட அம்மாவை உன்னால் பார்க்கவே முடியாது, கடைசியாக ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போன்ற மாதிரி ஹீரோ கேட்பான். இல்லை அவங்க என்னை வெறுக்கிறாங்க, இதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கவும் வரமாட்டேன்ற மாதிரி இவ போ பாப்பா, உனக்கு தான் எதுவுமே புரியல, அவங்க உன்னை வெறுத்தாலும் அவங்க உன்னோட அம்மா இல்லை, அவங்க உன் மேலே எப்போவுமே பாசம் தான் காட்டுவாங்க, கடைசியாக ஒரு தடவை பார்த்துரு, இல்லைனா நீ வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படுவேன். கிட்டத்தட்ட ஹீரோ அவனோட லைஃப்பில் நடந்ததை யோசிச்சு தான் அந்த பொண்ணுக்கு ஒரு அட்வைஸ் போட்டுன்னு இருப்பான். சரின்ட்டு அந்த பொண்ணு, நீ அழாத, உன்னால் என் அம்மாவை காப்பாற்ற முடியாதான்ற மாதிரி கேட்பாளா. என்னால் முடிஞ்சா நான் பண்ணியிருக்க மாட்டேனான்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். சரி அப்போ நான் அவன் கூட வரேன் வா போலான்ற மாதிரி அந்த பொண்ணு கையை பிடிச்சிக்கிட்டு ஹீரோ கூட வந்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நல்லா அருமைக்காரன் டான்சர் பொண்ணு பக்கத்தில் உட்காந்துட்டு இத்தனை நாளாக நீ ஹீரோவை தேடிட்டு இல்லை, வேறு யாரையோ தானே தேடிட்டு இருந்தன்ற மாதிரி சொல்லுவான். ஆமாம் அது என்னோட அண்ணன் தான்ற மாதிரி இவன் சொல்லுவான். அப்போ ஹீரோ தான் அந்த சீஃப் லேடியோட ஹஸ்பண்டை கொண்டானான்ற மாதிரி அருமைக்காரன் கேட்பான். ஆமாம் ஆனால் அவன் ஏன் அவரை கொண்டானா, அவர் இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்தார், அங்கே விட்டுருந்தா அவர் என்னை கொண்டிருப்பார்ன்ற மாதிரி இவன் சொல்லுவா. இந்த விஷயம் வந்து நல்லா அருமைக்காரனுக்கு தெரியாது போல இருக்கு. இதையே நீ முன்னாடியே சொல்ல, இது தெரிஞ்சிருந்தா உன்னை யாருமே கேம்ப்ல தப்பா நினைச்சிருக்க மாட்டாங்களேன்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் ஃபயர் ஃபைட்டர் அசைகிற மாதிரி சத்தம் கேட்கும், இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்ப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை கூப்பிடணுன்ட்டு, நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் வெளியே இருங்க, இவ தனியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அந்த பொண்ணு பக்கத்தில் போனோன்னா ஃபயர் ஃபைட்டர் கண்ணெல்லாம் கலங்கிட்டு என்னை மன்னிச்சிருமா, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு இதெல்லாம் பார்த்துட்டு உடனே அவங்க அம்மாவோட கையை பிடிச்சிக்கிட்டு அவங்களோட இதய துடிப்பை கெட்டுனே இருப்பா. ஏதோ பண்ணுறா, கிட்டத்தட்ட இவங்களையும் ஒரு மான்ஸ்டராக மாற்ற போகிறான்றது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. அங்கேருந்து வெளியே வந்துடுவா. ஹீரோ உடனே ஏன் இவ்வளோ சீக்கிரம் வெளியே வந்துட்டேன்ற மாதிரி கேட்பா. நீ அழாத, இதுக்கப்புறம் அவங்க உயிரோட தான் இருப்பாங்க, அவங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. என்ன இவ சொல்கிறான்னு யோசிக்கும் போது ஃபயர் ஃபைட்டர் மேலேருந்து கீழே விழுந்துருவாங்க. மூணு பேரும் அங்கேயே ஓடி போய் பார்ப்பாங்க. என்னாச்சு இவங்களுக்கு செத்துட்டாங்க போல இருக்குன்னு நினச்சி ஹீரோ அழுதுட்டு இருப்பா. அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பிடும். உடனே ஃபயர் ஃபைட்டரோட உடம்புலாம் முறுக்கோங்க, பார்த்தா அவங்க ஒரு மான்ஸ்டராக மாறிட்டு இருப்பாங்க பாருங்களேன், இதை ரெண்டு பேருமே பார்த்து மிரண்டுருவாங்க. ஆனால் ஹீரோக்கு இது மூலமாக ஒரு அதிர்ச்சியும் இல்லை, அவங்க வேகமாக ஓடும்போது ஒரு கதவி இடிச்சு தள்ளிடுவாங்க. இதை பார்த்தோன்னா நல்லா அருமைக்காரன் உடனே ஒரு கன் எடுத்து நெத்திலேயே சுட்டுருவான். ஹீரோ தான் வந்து தடுப்பான், அவங்க இப்போ மான்ஸ்டராக மாறிட்டாங்க, அவங்கள கொல்ல ட்ரை பண்ணாதன்ற மாதிரி கத்துவான். டான்சர் பொண்ணு இதெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்குள்ளே எந்த சிம்டம்ஸும் இல்லையே, ஏன் இவங்க இப்படி மாறினாங்கன்ற மாதிரி அவளும் கேட்பா. இதுக்கெல்லாம் காரணம் அவங்களோட பொண்ணு தான்ற மாதிரி ஹீரோ சொல்லுவானா. இப்போ அந்த பொண்ணால் யாரை தொட்டாலும் மான்ஸ்டராக மாற்ற முடியுமான்ற மாதிரி ஆர்மிக்காரனும் அதிர்ச்சி ஆகிடுவான். வேகமாக அந்த ஃபயர் ஃபைட்டர் அவ்வளோ பெரிய பில்டிங்லேருந்து வெளியவே குதிச்சிருவாங்க. ஹீரோவும் அதுக்கு அடுத்த செகண்ட் வெளியே வந்து குதிச்சு இவங்களோட சண்டை போட ஆரம்பிச்சிருவான். இவங்க ஒரு பக்கம் மான்ஸ்டராக இன்னொரு பக்கம் மனுஷியாக தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஹீரோ கொல்லவும் ட்ரை பண்ணுவாங்க, அதை கண்ட்ரோல் பண்ணவும் ட்ரை பண்ணுவாங்க. ஹீரோ வந்து ரிசர்ச் லேப்ல இருக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மான்ஸ்டரை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான், அவனோட கண்ணெல்லாம் வெள்ளையாகி. அதே மாதிரி ஃபயர் ஃபைட்டர்கிட்டையும் பண்ண ட்ரை பண்ணி அவங்களோட பழைய நினைவுகள் எல்லாம் தூண்டி பார்ப்பான். அவங்களோட நினைவுகள் எல்லாம் அவங்களுக்கு வந்து வந்து போகும். ஆனால் ஹீரோவால் அவங்கள ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண முடியாது. அந்த மான்ஸ்டர் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டு இருக்கும். ஹீரோ அப்பவும் அவங்க பக்கத்தில் போயிட்டு அவங்கள தூக்கி அடிச்சுட்டு, தயவு செஞ்சு கண்ட்ரோல் ஆகுங்க, உங்களை நான் பழையபடி மாற்றணும் தான் நினைக்கிறேன்ற மாதிரி ஹீரோ அவங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ ஃபயர் ஃபைட்டருக்குள்ளே ஏகப்பட்ட விஷுவல்ஸ் வந்திருக்கும். அது எப்படி இருக்கும்னா, கிட்டத்தட்ட அந்த குழந்தைய இவங்க எப்படிலாம் பார்க்குறாங்க, ஒரு மான்ஸ்டராக
அந்த குழந்தையினால ஏகப்பட்ட பிரச்சனைகள் தான் வருதுன்ட்டு ஒரு பக்கம் பயப்படுவாங்களே, அந்த பயம் கலந்த விஷுவல்ஸ் தான் வந்துட்டு இருக்கும். ஹீரோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவான், முடியவே முடியாது. அவனே ஒரு கட்டத்தில் அழுதுட்டு அவங்கள ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ளே தள்ளி விட்டுருவான். என்னால் முடியல, வெயிட் பண்ணுங்க, கூடிய சீரத்தில் நான் உங்களை காப்பாற்றுவேன்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அதுக்கு அடுத்த சீன்லேயே பார்த்தா ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் தூங்கிட்டு இருப்பான். அப்போ நல்லா இருமிகரன் டான்சர் பண்ணிக்கிட்ட வந்துட்டு அடுத்து நீ என்ன பண்ண போகிறேன்ற மாதிரி கேட்பானா, ஹீரோ ஏஞ்சிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ண போகிறேன்ற மாதிரி அவள் சொல்லுவாள். சரி அப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன், ஸ்டேடியத்தில் என்னோட உதவி நிறைய பேருக்கு தேவைப்படும், அங்கேனா அவன் எல்லாருக்கும் உதவி பண்ண வேண்டியது இருக்குன்ற மாதிரி ஆர்மிக்கார சொல்லுவான். நல்லபடியாக போயிட்டு வா, இதுக்கப்புறம் திரும்ப இங்கே வராத அப்படின்ற மாதிரி தான் சொல்லி அமுச்சு விடுவா. அடுத்து கன்மேனை காமிச்சா காரை கொஞ்சம் தூரம் ஓட்டுனு வந்துட்டு ஒரு இடத்துல நிறுத்திடுவார். அந்த பொண்ணை பார்த்தா தூங்கிட்டு இருப்பாள். சரி வெளியே போய் நின்றுட்டு அவரோட ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிக்கிட்டு இருப்பாரு. குடிச்சிட்டு திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு முழிச்சிட்டு இருப்பா. என்ன அதுக்குள்ளே முழிச்சிட்டே நம்புது, சாரி பாஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லுவா. என்னடா இவன் இப்படி சொல்கிறான்னு பார்த்தா அந்த ட்ரிங்க்ஸில் ஏதோ கலந்துட்டா போல இருக்கு. கொஞ்ச நேரத்தில் அவர் தள்ளாடி மயக்கம் போட்டு விழுந்துருவார். அவர் தூக்கிட்டு போய் காருக்கு பின்னாடி இருக்கிற கேரவனுக்குள்ளே வச்சுட்டு, ஆமாம் இந்த காரை எப்படி ஓட்டணும் எனக்கு சுத்தமாக தெரியாதே அப்படின்ட்டு கீரை தப்பு தப்பாக போட்டு வண்டியை முன்னாடி முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பா. ஐ இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு காரை ரிவர்ஸ்லேயே வேற கொண்டு போய் காமெடி பண்ணிகிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இந்த ரிசர்ச் லேப்குள்ளே கட்டுறாங்க. அந்த பொண்ணு ஆர்மிக்காரங்களுக்கு வழி காமிச்சிட்டு இருப்பாள், ஒரு ரூமை தான் காட்டுவா. இந்த இடத்துக்குள்ளே தான் அவர் இருக்காரு, அவர் ஐசோலேட் பண்ணியிருக்கோம், தனியாக இருக்கார் அவருன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்வா. அப்போ நிறைய பேர் நீங்கள் இங்கே இருக்கிறீங்களா, அவனை ஏன் ஐசோலேட் பண்ணியிருக்கீங்க, அவனுக்குள்ளேயும் இன்ஃபெக்ஷன் இருக்கா என்னன்ட்டு இவங்க அந்த கதவாண்ட போய் கத்துவாங்க. பார்த்தா அவன் கீழேருந்து கையை விடுவாங்க. என்னை தயவு செஞ்சு காப்பாற்றிடுங்க கேப்டன்ற மாதிரி அவன் கெஞ்சிக்கிட்டு இருப்பான். ஒரு பொண்ணுக்காக வந்து எந்த நிலைமையில இப்போ அவஸ்தப்படுறான் பாருங்க. உடனே இதை பார்த்தோன்னே செகண்ட் சீஃபு, நீ இவன் கூட துணைக்கு இங்கேயே இரு, இந்த பொண்ணுக்கிட்ட ஒழுங்காக உன்ன மாதிரி சர்வைவல்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ காட்டு, அவங்கக்கிட்ட தானே இந்த கதவோட சாவி இருக்குது, எனக்கு சாவி வேணுன்ற மாதிரி இவர் மிரட்டுவார். அந்த பொண்ணும் சரின்ட்டு வழி காட்டுறேன்ட்டு கூப்பிட்டு போயிட்டுருப்பா. அடுத்து இந்த பக்கம் இந்த சயின்டிஸ்ட் டாக்டரை காமிச்சா அவன் அந்த முட்டை பக்கத்தில் இருப்பான்ல, இதுக்கப்புறம் எனக்கு பொறுமை இல்லை, எவ்வளோ நேரமாடா நீ வெளியே வராமல் இருக்கேன்ட்டு அந்த முட்டையை தொடப்போவான். அந்த டைமில் அந்த இடத்துக்குள்ளே யாரோ வர மாதிரி சத்தம் கேட்கும். யாரா இதுன்னு பார்த்துட்டு பார்த்தா யாரோ ஒருத்தன் உடி மாதிரி போட்டு வந்து நிற்பான். யார் இது ஒன்றுமே மூஞ்சி தெரியலேன்னு பார்க்கும்போது அவன் மறுபடியும் கிளம்பி போயிடுவான். இரு இரு நீ எங்கே போகிறேன்ட்டு டாக்டரும் அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கதவு பக்கத்தை ஒருத்த உட்காந்துட்டு இருப்பான்ல, அந்த சோல்ஜர் உள்ளே இருக்கிறவங்ககிட்ட சொல்லுவான், உன்னுடைய லவ்வர் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா, அவளுக்காக தானே நீ இவ்வளோ கஷ்டப்பட்ட, நம்ம வெளியே போயிடலான்ற மாதிரி வாரதல் சொல்லிட்டு இருப்பான். அவன் பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மருந்து டப்பா கொடுத்து, அந்த பொண்ணுக்காக நான் மறந்து ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன், இதை மட்டும் அவகிட்ட கொடுத்துரு, நான் ஆனால் இங்கே செத்துருவேன்னு நினைக்கிறேன், இங்கேருந்து போங்கன்ற மாதிரி அவன் சொல்லுவான். இவன் உடனே கத்துவான், நாங்கள் உன்னை காப்பாற்றிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கோம், செகண்ட் சீஃபும் அதுக்காக தான் போயிருக்காரு, அவர் வந்து நம்மளை கூப்பிட்டு போவார்ன்ற மாதிரி இவன் சொல்லுவான். அப்படியே இங்கே அடுத்த சீனில் செகண்ட் சீஃபை கட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து அந்த கோட் புட்டை ஒரு கிழவங்கிட்ட தான் கூப்பிட்டு வந்திருப்பா. ஒழுங்காக உங்ககிட்ட இருக்கிற சாவியை கொடு, நான் அந்த சோல்ஜரை காப்பாற்றணுன்ற மாதிரி இவர் சொல்லி பார்ப்பாரு. முடியாது, அவனை தனியாக வச்சுருக்கோம், அவன் ஸ்பெஷல் இன்ஃபெக்டாக மாறுறானா இல்லையான்ட்டு நாங்கள் பார்க்கணும், இல்லைனா அவனை போட்டு தள்ளுறோன்ற மாதிரி இவர் கொஞ்சம் திமிராக பேசிகிட்டு இருப்பான். உடனே நம்ம சோல்ஜர் கண் எடுத்து ஷோல்டரில் சுட்டுட்டு, ஒழுங்காக சாவியை கொடு, நான் ஆர்டர் தாண்டா போட்டு இருக்கேன் உங்ககிட்ட மாதிரி மிரட்டிட்டு இருப்பான். இந்த பக்கம் ரூம்குள்ளே லாக்கான ரெண்டு ஆர்மிக்காரங்களையும் காமிச்சா கதவுக்கு பின்னாடி இருந்து யாரோ சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். உடனே இன்னொருத்தன் கண்ணை வச்சு பயங்கரமாக சுட்டுட்டு அந்த ஓட்ட வழியாக பார்த்தா யாரோ ஒருத்தன் சிரிப்பாங்க, அவனும் மான்ஸ்டர் தான் போல இருக்கு, அவனை குத்தி அப்படியே தூக்கி கொன்னு கீழே போட்டுருவான். இதெல்லாம் ஹைட்டாக இருக்கிற ஆர்மிக்காரெல்லாம் பார்த்து பயங்கரமாக துடிச்சிருவான். அப்போ தான் அந்த கதவு பக்கத்தில் இருக்கிற ஆர்மிக்காரை சொல்லுவான், இங்கேருந்து நம்மளால் தப்பிக்க முடியாது, ஏன் தெரியுமா, அவங்களெல்லாம் இதே ரிசர்ச் லேபுக்குள்ளே வச்சு ரிசர்ச் செய்யப்பட்ட ஸ்பெஷல் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் அவங்க அப்படின்ற மாதிரி இவன் பயந்துக்கிட்டே சொல்லுவாங்க. அப்படியே இங்கே செகண்ட் சீஃபை காமிச்சா கண்ணை வச்சு சுற்றுவார்ல அவர், அவரோட காயம் அடுத்த செகண்ட் ஆறிட்டு, சரி இவனை அட்டாக் பண்ணுன்ற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட ஆர்டருக்கு தோணுன, அந்த பொண்ணு முதுகுலேருந்து டென்டக்கல்ஸ் மாதிரி வந்து அவரை லாக் பண்ணிடும். அடுத்து இந்த பக்கம் அந்த விஷயத்தை கேட்டு ஆர்மிக்கரை வேகமாக ஓடி வந்துட்டு இருப்பான். இன்னொரு ஸ்பெஷல் இன்ஃபெக்ஷன் வந்து அந்த ஆர்மிக்காரனை தலையில தொங்கிட்டு பிடிச்சிருவான். அடுத்து டாக்டரை காமிச்சா ஒருத்தர் பின்னாடியே போயிருப்பான்ல, அவன் வந்து ஒரு இடத்துல நின்றுவான், யார் நீ அப்படின்ற மாதிரி டாக்டர் கேள்வி கேட்டே இருப்பான். அடுத்த சீனில் நம்ம டான்சர் பண்ண காமிச்சா ஹீரோட ரூம்குள்ளே போயிருப்பான். பார்த்தா ஹீரோ எந்திரிச்சு உட்காந்துருப்பாங்க, கொஞ்சம் வினோதமாக நடந்துப்பான். இன்சோ நல்லா இருக்கியா, உனக்கு என்னாச்சுன்ற மாதிரி இவ கேட்டுன்னு இருப்பான். நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி பார்ப்பான். அவனோட கண்ணை பார்த்தா அப்படி ப்ளூ கலரில் மாறி இருக்கும், ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே பார்க்க சொல்லியிருப்பல கண்ணு கலராக மாறுதுன்ட்டு. அதாவது இப்போ ஹீரோ வந்து அவனாக இல்லை, அவனுக்குள்ளே இருந்த மான்ஸ்டர் தான் இப்போ ஹீரோட கண்ட்ரோல் எடுத்திருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோகிட்டே அவனோட உடம்பை கொடுத்துரு, இத்தனை நாள் அவன் தானே உன்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருந்தான், நீ எப்படி வெளியே வந்தன்ற மாதிரி இவ கேள்வி கேட்டுனே இருப்பான். அவன் ரொம்ப டயர்டாக இருக்கான், அவனை தூங்க விட, இதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் விளையாடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு டான்சர் பொண்ணு பக்கத்தில் வருவான். என்ன பண்ண போகிறேன் நீன்ற மாதிரி இவ கேட்பா. ஐடியா இல்லை, ஆனால் நான் என்னென்னவோ பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வில்லத்தனமாக ஹீரோ பார்க்குறான். அதுக்கு அடுத்த சீனே இந்த சயின்டிஸ்ட் டாக்டர் காமிச்சா அவன் ரிசர்ச் பண்ண இடத்துக்குள்ளே தான் இருப்பான். அதனால ரிசர்ச் பண்ண எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்பான். முதல் சப்ஜெக்ட் அவன் ரிசர்ச் பண்ணியிருப்பான்ல, அதை யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். பின்னாடியே அந்த ஆள் நிற்பான், நீ யார், இது வரைக்கும் உன்னை நான் பார்த்துருக்கேனான்ற மாதிரி டாக்டர் கேட்பான். இந்த இடத்துக்கு நீ வரணுன்றதுக்காக தாண்டா நான் இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன், ஒரு வழியாக நீ வந்துட்ட, நான் யாருன்னு உனக்கு தெரில,
உன்னுடைய முதல் டெஸ்ட் சப்ஜெக்ட் நான் தான் நண்டு கையை அப்படியே ஷார்ப்பாக மாற்றி குத்துவாங்க கண்ணாடியை. கண்ணாடிக்கு பின்னாடி பார்த்தா ஃபயர் ஃபைட்டர் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய உன்னோட உடம்பு இருக்கும். உன்னோட ஃப்ரெண்டோட உடம்பை பார்த்தியா, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றை பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி யார் இவன்ட்டு பார்த்தா உடைய கழட்டின பிறகு தான் தெரியுது, ரவுடி தாங்க இருப்பான். அதுக்கு அடுத்து சீன்லேயே அந்த முட்டையை தாங்க கட்டுறாங்க. அந்த முட்டை உடஞ்சி அந்த முட்டைக்குலேருந்து ஒரு ஆள் விழுறான். அவன் எந்திரிச்சு வெளியே நடந்து வரும்போது ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் இருக்குது வெளியே. ஆனால் எந்த ஒரு மான்ஸ்டர்ஸும் இவனை எதுவுமே பண்ணாது, இவனை பார்த்து ஒதுங்கி தான் போகும். சரி யார் இவன்ட்டு அப்படியே பிளர்லேருந்து க்ளோஸ்அப் ஷாட் கொண்டு போகிறாங்க. பார்த்தா நம்ம டான்ஸர் பொண்ணோட அண்ணன், உண்மையான டாக்டரை இங்கே தாங்க நிற்கிறான். அப்படியே ஈவலாக ஒரு ஸ்மைலை போடுறான். இதோட சீசன் டூவோட எபிசோட் 8 முடிச்சிட்டாங்க. இதான் ஃபைனல் எபிசோடு. இதுக்கப்புறம் சீசன் 3 வந்தால் தான் ஏகப்பட்ட கேள்விக்கு விடைய சொல்லுவாங்க. ரவுடி எதுக்காக டாக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அப்புறம் ஃபயர் ஃபைட்டரோட நிலைமை என்ன ஆக போகுது, கடைசியாக நம்ம டான்ஸர் பொண்ணோட அண்ணன் இவன் எப்படி இருக்கான், இப்போ மான்ஸ்டராக மாறிட்டானா, உனக்கு பழசுலாம் ஞாபகம் இருக்கா இல்லையான்றது எல்லாத்தையும் அடுத்த சீசனில் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.